இந்த அழகான ஜப்பானிய விளக்க உருவாக்க சாதாரண சாமான்களே போதும். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், பல்ப், பச இதெல்லாம் தான். முதல்ல பல்போட உருளை வடிவத்தை மட்டும் தனியா வெட்டி எடுங்க. பாட்டிலோட மேல் பகுதி கீழ்பகுதிய வெட்டிட்டா நடுவுல இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் உருளையான பகுதி உங்களுக்கு கிடைச்சிடும். இதோ உங்க அழகான உருளை பாருங்க. அடுத்து ஒரு வட்ட வடிவ அட்டையை எடுத்துக்கோங்க. அதுல 8 வேன்ஸ் வரைஞ்சி வெட்டிக்கோங்க. அட்டைக்கு நடுவுல ஒரு துளை போடுங்க. இதோ 8 வேன்கள் மற்றும் ஒரு துளையுடைய ஒரு அட்டை. அடுத்து ஒரு பழைய வீணான பேட்டரியோட அடிப்பகுதியை வெட்டி தனியா எடுத்துக்கோங்க. இந்த தகட்டு நடுவுல உப்பி இருக்கும். நீங்க வெட்டி வச்சிருக்கும் இந்த தகட்டுலயும் அட்டையோட பின்பகுதியிலையும் பசைய நல்லா தடவுங்க. தகட்டை அட்டையோட பின்பக்கத்துல நடுவுல ஒட்டுங்க. பாருங்க, அட்டையோட முன்பகுதியில தகட்டோட உப்பலையும் பின்பகுதியில தகட்டோட குழியையும் நீங்க பார்க்கலாம். இப்ப அட்டையோட பின்பக்க ஓரம் முழுக்க நல்லா பசைய தடவுங்க. அப்பதான் நீங்க வெட்டி வச்சிருக்கும் பிளாஸ்டிக் உருளைய அட்டையில நல்லா ஒட்ட முடியும். உருளைய அட்டையில நல்லா ஒட்டிடுங்க. அது கொஞ்சமும் விலக கூடாது. பாருங்க, இப்ப உருளை வழிய உள்ள பார்த்தா தகட்டோட குழி தெரியுது. ஒரு பல்புக்கு மேல உங்க அழகு உருளைய பத்திரமா கவிழ்த்திருங்க. ஒரு கம்பிய வளைச்சு பல்புக்கு மேல பொருத்தி உருளைய தாங்க ஆதாரமா வச்சிருங்க. இந்த கம்பி ஆதாரத்து மேல தடை இல்லாம ஃப்ரீயா உருளை சுத்தணும். பல்பு ஆன் பண்ணினா உருளைக்குள்ள இருக்கும் காத்து சூடாகுது. சூடான காத்து லேசாகி மேல வேன்ஸ் வரைக்கும் எழும்போம். இதனால உருளை சுத்த ஆரம்பிக்குது. அழகழகான படங்களை ஒட்டி உங்க உருளைய இன்னும் அழகுபடுத்துங்க. பல்ப் ஏரிய ஆரம்பிச்சா காத்து சூடாகி மேல எழும்பி உருளை மெதுவா சுத்தும். ஏதோ படம் பாக்குற மாதிரி ஜோரா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்து பட்டர் பேப்பரால பண்ண ஒரு உருளைய படம் ஒட்டிய பிளாஸ்டிக் உருளைக்கு மேல லாவகமா பொருத்துங்க. ரெண்டும் சுத்தும். இப்ப ஒட்டிய படங்களோட நிழல் பட்டர் பேப்பர் உருளை மேல விழும். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு உங்களோட ஜப்பானிய விளக்கு.